இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கேஸ் டேங்க் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இங்க வந்து நம்ம கிளம்பி பெங்களூர் இன்னும் ரீச் ஆகல, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் பெங்களூருக்குள்ளோம். போயிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட மணிக்கு பேக் தூக்கி போட்டு வச்சிருக்கோம். ஸோ அவரை பிக்கப் பண்ணிட்டு பேக் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கடுத்து பெங்களூர் இதெல்லாம் அட்ரஸ் சொன்னா சாவிச்சிருடா. வீடியோ கால் வாடா, ரெண்டு பக்கமே வீடியோ கால் வாடா, வீடியோ கால் வாடா, வாடா நீ, வாடா நீ, வாடா நீ, வாடா நீ, ஏறி வாடா நீ, வீடியோ கால் வாடா டேய். மஞ்சள் கலர் டேங்க் இருக்கா உங்க வீட்ல? எப்படி அந்த பக்கம் தெருக்கு யாப்பா நம்ம நம்மளுடைய மூலங்களை யூஸ் பண்ணணும்ல. நைஸ். போன ட்ரிப்ல வேற ஊர்ல இருந்தான், இதே பெங்களூர்ல. இந்த ட்ரிப் வேற ஊர்ல இருக்கிறான். இவனை தேடுறதே ஒரு ஒரு ட்ரிப்ல ஒரு பெரிய வேலையா இருக்கு. ஃபர்ஸ்ட் மெயின் சொல்லு சொல்லு அவங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் மெயின் அங்கே பாருங்க, ஒருத்தர் பேக்கில் எதுன்னு வராப்புல அப்பாவும் கிடையாது. நம்ம ஒன் மெயின் இவன் சொல்லலை, இவங்க தெரில, புது பையன் புது இடம் கன்ஃபியூஷன் ஆகுறாப்புல. என்னடா ரெண்டு தெரு ரெண்டு தெருல மாத்தி மாத்தி போயினுங்க. இதோ இதான் மேடு. நேர்ல பாத்துருக்கோம். நம்ம நிரஞ்சன வந்து புடிச்சாச்சு. ரைட் ரைட் நாலு பேரையும் வண்டியில ஏத்தி அள்ளி போட்டாச்சு. பேக பின்னாடி பேக் பண்ணியாச்சு. சோ நம்ம வந்து ஹைதராபாத் போறோம். பெங்களூர் விட்டு வெளியே போறதுனா ஃபிஃப்த் டோல் கேட் இப்ப நம்ம கிராஸ் பண்ண போறோம். இதுதான் வந்து பெங்களூருடைய லாஸ்ட் டோல் கேட். நம்ம ட்ரிப்போடைய 6th டோல் கேட் இது. இது 7th டோல் கேட். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 6 டோல் கேட் கிராஸ் பண்ணிட்டோம். இது 7th டோல் கேட். யோ 6 கிராஸ் பண்ணதா 7 வரும். இது வந்து 8th டோல் கேட் நம்மளுடைய ட்ரிப்ல. 8th டோல் கேட் தான் கன்ஃபார்ம் சார். 7க்கு அப்புறம் 8 தான? போன முறை வந்து 6க்கு அப்புறம் 7 னு கலக்கும் போது 7க்கு அப்புறம் 8 7க்கு அப்புறம் 8. இது வந்து போன முறை நம்ம பார்த்தது 7th டோல் கேட். அண்ணா இந்த டோல் கேட்ல என்னடா இன்னும் டப்பா தரக்க மாட்டேது. ஹலோ அண்ணா. அண்ணையாடா அண்ணையா கது.
தெரியல. ஸோ இப்போ வந்து ஆன்லைனில் தேடி பார்த்துட்டு சார்மினார் பக்கத்தில் ரூம்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துன்னு இருக்கோம். ஹைதராபாத் போயிட்டு சார்மினார் பார்க்காம வந்தால் சரியா இருக்குமா? சரி, சார்மினார் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே போய் சார்மினார் பார்க்குற மாதிரி தான் பிளானு. ஸோ அதனால இப்போவே நம்ம கருணாகரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரூம்ஸ் எங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கு, என்ன மாதிரி ப்ரைஸ் இருக்கு, அதுவும் சார்மினார் பக்கத்தில் எங்கே இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அங்க 63 ரூபா, இங்க 70 ரூபா. 10th டோல்கேட் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். 11th பேர் முடிச்சுட்டு வர ஹைதராபாத்துக்கு வந்தாச்சு நம்ம. ரூம் ஒன்று புக் பண்ணுறதுக்காக சர்ச் பண்ணோம்ல, அது இடத்த மட்டும் லொக்கேஷன் பார்த்துட்டோம். இப்போ நேரில் போயிட்டு அந்த இடத்துல ரூம்ஸ் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ரூமில் தான் தங்க போகிறோம். இந்த பிரிட்ஜ் நல்லா இருக்குதா, இங்கேயே இருக்கலாம், நம்ம மேலேயே போயிட்டு அப்படின்னு பிரிட்ஜில் ஏறணும்ல. இந்த பிரிட்ஜ் இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, காலையில ஹைதராபாத்துக்கு வந்து 8:30 தான், சாரி 8:30 வந்து நீங்க வந்து ரீச் பண்ணுவீங்க. கரெக்டா வந்து 12 hours கடிச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம முன்னாடியே ரீச் ஆயிட்டோம், ரீச் ஆயிட்டு உள்ளதான் சுத்திட்டு இருக்கோம். இப்போ நம்ம டைம் வந்து பாத்தீங்கன்னா 7:38. இங்கே காட்டலாமே, இங்கேயும் பாக்கலாமா? நீங்க என் போன்லயும் பாக்கலாம். சரி, போன்லயும் பாக்கலாமா? நாங்க வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கோம், முக்கால் மணி நேரம் ஹாஃப் அன் அவர் இருக்கும். ஒரு பிரிட்ஜ்ல ஏறி அந்த பிரிட்ஜ்ல தான் நாங்க இவ்வளவு வீடியோ பாத்துருந்தீங்களா அந்த இடம்? அப்படி பார்த்தா நாங்க 7:00 வந்துட்டோம். 1.5 மணி நேரம் நம்ம வந்து கூகுள வந்து கூகுள் மேப் வந்து 1.5 மணி நேரம் நம்ம வந்து பீட் பண்ணிருக்கோம். இதுக்கு நடுவுல பெங்களூர்ல நம்ம ஃப்ரெண்டு வந்து எக்ஸ்ட்ரா பிக்கப் பண்ணிட்டோம், நடுவுல வந்து டின்னர் சாப்பிட்டோம், அதுக்கப்புறமா பெட்ரோல் இல்லைன்னு தேடி இருந்தோம், அப்புறம் கேஸ் ஃபில் பண்றதுக்கு கேஸ் ஸ்டேஷன் இல்லைன்னு தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நடுவுல கொஞ்ச நேரம் வந்து 2 மணி நேரத்தை கிட்ட நாங்க வந்து சும்மாதான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பயும் 1 hour பிஃபோரா வந்திருக்கோம். இது வேகமா வந்தோம்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது, பட் டிஸ்க்ளைமர் இல்ல வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. நாங்க ரொம்ப வேகமெல்லாம் வரல, ரொம்ப நிதானமா தான் வரல. வண்டி தலைய வந்து 80-85 மேல டிரைவர் வண்டி ஓடல. சொல்லு நீ என்னன்னா கம்பெனி கட்டுறதா சொல்லு நீ.
கொஞ்சம் வேகமா வந்தா ரோடு ஃப்ரீயா இருந்து நைட் ஃப்ரீயா கிருஷ்ணகிரியே பாத்துருப்பீங்க, ஒரு லாரி அடியில போயிருக்க வண்டி, அது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு எந்த வேகத்துல. போன எபிசோட்ல ஒரு சம்பவம் ஆச்சு இல்ல, அது பல்லு விளக்காம சாப்பிட மாட்டேன்றதுக்கு ராஜ பரம்பரை எல்லாம் தேவையில்லடா. பல்லு விளக்காம சாப்பிட மாட்டேன்றது ஒரு நல்ல ஹாபிட், அவ்வளவுதான். வந்து உள்ள வந்துட்டு வந்து ரூம் தேடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் ரூம்லாம் ஒன்றும் புக் பண்ணவே இல்லை, நேரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஐடியா வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி ரூம் தேட போகிறோம். ஏரியால நம்ம இருக்கோம், இந்த இடத்துல சாப்பிட முடிச்சுட்டு ரூம் தேடிட்டு இருக்கோம். நம்ம சில்வர் கீ அப்படின்ற பிளேஸ்க்கு வந்தோம். ஸோ இங்க வந்து ரூம்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரூம்ஸும் சரி அவங்களோட ப்ரைஸும் வந்து எங்களுக்கு அது அக்செப்டபிளா இல்ல, அதனால அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு நிக்கிறோம் தெரியுமா? போயிடுறோம் என்ன அப்புறம் ஓயால இருக்கு, ஏன் நீங்க அதுல ஓபன்ல இருக்கு அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வந்து சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ஆன்லைன்ல நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் சார் அப்படின்னா ஓகே பாய். சிம்பிள் ஸ்டோரி, நாட் அவைலபிள், ரூம் இல்லன்னா அவ்வளவுதான். சிம்பிளா முஸ்டா மொத்தமா, சிம்பிளா முஸ்டா. 4 members, yes, Sunday I'm second chicken இருக்கு. ஓகே இந்த சந்தில ஒரு ஹோட்டலுக்கு தான் கர்நாடகா பேசினாரு, அதுதான் மாட்டேன்ட்டாங்க. வெளிய வந்தவனே வந்து என்ன சொன்னாரு, இங்கதான் பக்கத்து தெருவுல கேஎன்என் அப்படின்னு ஒரு ரூம்ஸ் இருக்கு, அங்க போய் செக் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு. நான் வந்து பார்த்தேன் ரூம் திறந்து பார்த்தா தான் நான் வந்து செக் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு கேட்டேன். அது வந்து அவர் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வண்டியில உட்கார வச்சு கூட்டு போயிருக்காரு. ஸோ ரூம்ஸ் ஓகே அப்படின்னா, ஏன்னா சந்தில கார் வந்து போயிட்டு திருப்பி யூடர்ன் போட்டுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் அவரை மட்டும் பைக்ல உட்கார வச்சு அனுப்பிச்சு வச்சுக்கிறோம், பார்த்துட்டு போட்டோ அமிச்சார்னா நம்ம ரிட்டர்ன் போலாம். ஸோ கைஸ் கிட்டத்தட்ட வந்து 4-5 ரூம்ஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டோம். நேரில் போனாலும் வந்து ரூம்ஸ் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. என்னே புரியல, இங்கே நிறைய ரூம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன், அதாவது இந்த ஓயோலாம் இருக்கு இல்லையா, அதனால அந்த மாதிரி ஆன்லைன் புக்கிங்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து செகந்தராபாத் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பேக் சைட்லயே, அப்படியே செகந்தராபாத்துக்கு பேக் சைட்லயே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தி லோட்டஸ் கிராண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரூம் புக் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு 2 நாள் ரூம் புக் பண்ணல, 2 நாள் தான் புக் பண்ணிருக்கணும், பண்ணல சில கன்ஃபியூஷன்ஸ்ல 1 நாள் மட்டும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரூம்ஸ் அவைலபிலிட்டி இல்லைன்ற பிரச்சனை தான், ஏன் இப்படி ரூம்ஸ் அவைலபிலிட்டி இல்லாம போகுதுன்னே தெரியல. அப்படின்னா எல்லாரும் இங்க இது வெறும் சாட்டர்டே சண்டேஸ் தான், அந்த சாட்டர்டே சண்டேஸ்ல அப்படி ஓகே டீசெண்டா இருக்கு, ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல ரீசனபிள் ஒரு பிளேஸ்,
கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கு, ரொம்ப மோசமாக இல்லை. நான் இந்த லொக்கேஷன் இந்த ரெஸ்டாரண்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஹைதராபாத்தில் வந்து நீங்கள் ரூம்ஸ் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி ரூம்ஸ் கிடைக்காம போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நான் ரூம்ஸ் போய் பார்த்தேன், அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலி அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் நல்லா இல்லைன்னு வரல, ரூம்ஸ் நல்லா இருக்குன்னு நாங்கள் போய் தேடி பார்த்தோம். ஆனால் ஆன்லைன்லேயும் சரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, நேரில் போகும்போதும் வந்து ரூம்ஸ் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வரும்போது நான் கொடுக்குற லிங்க்லலாம் வந்து வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ரூம்ஸ் பிடிச்சிருந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இல்லை அங்கே போய் தங்கிக்கலாம். ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல, நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரூம்ஸ் தேடுறதே தேடுறதே வந்து இன்னைக்கு பெரிய ஒரு வேலையா போயிடுச்சு. ஸோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ரூம்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ரூம்ஸ் எடுத்தாச்சு. ரெண்டு ரூம் எடுத்திருக்கோம், மொத்தம் நாலு பேருக்கு ரெண்டு பேர் ரூம். ஸோ இந்த ரூம் எடுத்துட்டு நம்ம இன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இனிமேல் தான் ஹைதராபாத் சுத்தி பார்க்கறதுக்கு போறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 நான் போட்டிருப்பேன். இன்னைக்கு இதை நான் பார்ட் 3 போடணுன்ற ஐடியாவே கிடையாது. இந்த ரூம்ஸ் தேடுறதே உங்களுக்கு பெரிய வேலையா போயிடுச்சா? ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றதுக்காக நான் வந்து வீடியோவை தேர்ட் பார்ட்டாக போட்டுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து தேர்ட் எபிசோடில் வரும். நேற்று ஃபுல்லாக நைட் ட்ராவல் பண்ண வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் ஹைதராபாடை சுற்றி பார்க்கறதுல ஹைதராபாடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இருக்குது ஒன்றுனா டைம் பேசிஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதை அந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் வி ஆர் டிரைவிங் இஸ் வைல் டிரைவிங் டிரைவ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாய் பாய்.